Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர். யூடியூபர் பிரியாணி மேன் அபிஷேக் ரபி இன்னைக்கு சென்னை சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் மீது பெண் வன்கொடுமை சட்டம், தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உட்பட 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 2K உலகத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, யாரு இந்த பிரியாணி மேன், இர்ஃபான், டெய்லர் அக்கா, இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுக்கும். பிரியாணி மேன், இர்ஃபான், டெய்லர் அக்கா, என்ன சண்டை, என்ன பிரச்சனை நடந்தது என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை நடத்திட்டு வர்றவர் தான் அபிஷேக் ரபி. ஏற்கனவே பிரபலமா இருக்கக்கூடிய யூடியூபர்களை அவதூறா பேசி அவங்க மூலமா பிரபலம் அடைகிறதான் இவரோட வழக்கமா இருந்திருக்கு. இதனால இவங்களோட ஆதரவாளர்களும் இப்போ மோதிக்கிறாங்க. அந்த வகையில பிரபல யூடியூபரான இர்ஃபான தன்னோட வீடியோவில் பிரியாணி மேன் அவதூறா பேசி வந்ததா தெரியுது. கடந்த வருஷம் இர்ஃபானோட கார் விபத்துல சிக்கன மூதாட்டி ஒருத்தவங்க மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த காரை இர்ஃபான் ஓட்டல அப்படின்னும், அவரோட உறவினர் தான் ஓட்டினார் அப்படின்னும் சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி இர்ஃபானோட மனைவி கர்ப்பமா இருந்தப்போ இர்ஃபான் துபாயில தன்னோட குழந்தையோட பாலினத்தை கண்டறிஞ்சு அதை யூடியூப்ல வீடியோவா வெளியிட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அது மிகப்பெரிய சர்ச்சையா மாறுச்சு. இந்தியாவில குழந்தையோட பாலினத்தை கண்டறியறது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்றதுனால இர்ஃபானோட வீடியோ வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதற்கு பின்னாடி சுகாதாரத்துறையினர் அவங்க கிட்ட விசாரணை நடத்தி எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. ஆனா இந்த விஷயத்தையும் கார் விபத்து விஷயத்தையும் கையில் எடுத்த பிரியாணி மேன் கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. இதற்கு இர்ஃபானும் தகுந்த ஆதாரங்களோட விளக்கம் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை சோசியல் மீடியால ஏற்படுத்துச்சு. அதே மாதிரிதான் டெய்லர் அக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்ல டெய்லரிங் குறித்த பதிவுகளை பெண் ஒருத்தவங்க வெளியிட்டு வராங்க. இவங்க பிளவுஸ் தச்சு கொடுக்கறத பிரியாணி மேன் ஆபாசமா ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருந்தாரு. அதே மாதிரி எப்போதும் பெண்களை தரக்குறைவா விமர்சிப்பது, செம்மொழி பூங்கா குறித்து ஆபாசமா பேசுறது, இந்த மாதிரி சில வீடியோக்களை பிரியாணி மேன் வெளியிட்டதால பிரியாணி மேனை பலரும் வந்து விமர்சிச்சிருந்தாங்க. இதையடுத்து அவர் யூடியூப்ல நேரலையில வந்தப்போ ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த பிரியாணி மேன் பேசிக்கிட்டே இருக்கும் போது உயிரை மாய்த்துக்குள்ள ட்ரை பண்ணாரு. அதுவுமே அந்த வீடியோல எல்லாருக்குமே தெரிய வர ஆரம்பிச்சுச்சு. அது மட்டும் இல்லாம தன்னோட இந்த செயலுக்கு காரணம் ஜேசன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உயிரை மாய்த்துக்குள்ள அவர் ட்ரை பண்ணாரு. அப்போ நெட்டிசன்கள் எல்லாம் அவங்க தாயை தொடர்பு கொண்டு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமா அவங்க போய் காப்பாத்தினாங்க. இந்த ஒரு வீடியோவும் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடிதான் A2D அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனியார் சேனல் நடத்திட்டு வரக்கூடிய ஒரு நபர் பிரியாணி மேன் டெய்லர் அக்கா பத்தி பேசின ஒரு வீடியோவை தகுந்த ஆதாரங்களோட விலாவாரியா விவரிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த வீடியோ போயிட்டு இருந்த சமயத்துலதான் பிரியாணி மேன் உயிரை மாய்த்துக்குள்ள ட்ரை பண்ணாரு. சுமார் 3 மணி நேரமா லைவ்ல அவர் இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்ததால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில பிரியாணி மேன் அபிஷேக் ரபிய சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவர் மீது பெண் ஒருவர் புகார் அளித்ததை அடுத்து அவர் கைதும் செய்யப்பட்டிருக்காரு. அவர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு பிரிவு, தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து அவர் சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காரு. இப்படி யூடியூப் வீடியோ அப்படின்ற ஒரு விஷயத்தினால ஒரு நபர் உயிரை மாய்த்துக் கொள்ற அளவுக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் பொதுமக்கள் மத்தியில இந்த சோசியல் மீடியால என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த யூடியூப்ல என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணிருக்கு. இணையதளம் அப்படின்றது எப்பொழுதும் ஒரு ஆக்கப்பூர்வமா இருக்கணும், அது மனித குலத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நிலையில சோசியல் மீடியா சண்டைகள், சர்ச்சைகள் மூலமா இணையதளமும் சமூக வலைதளமும் மனிதனுக்கு ஒரு ஆபத்தான முறையில மாறிக்கிட்டு வருது. யூடியூப் பயங்கர பரபரப்பா பேசும் பொருளா போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப 2 நாளா, அதுவும் நேத்து நைட்ல இருந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் லைவ்லயே வந்து நான் சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு போறாரு நம்ம பிரியாணி மேன்ங்கிற ஒருத்தர். அதை வந்து சிலர் வந்து ஒரு லைவ்ல, ஒரு யூடியூப் சேனல்கார லைவ்ல வந்து சூசைட் பண்ற அளவுக்கு போறான் அப்படின்னா அது எதனால அப்படின்னு பார்த்தா, கடைசியில் வந்து யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு சில சண்டைகள்லாம் இருக்கு. இந்த சண்டைகளாக இருக்கட்டும், இந்த சூசைட் பண்ற பாயிண்ட்டுக்கு போறதா இருக்கட்டும், லைவ் போட்டு இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? முதல்ல வீட்டில் நான் சொல்லியிருந்தேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9-10 மாதம் சொல்லியிருந்தேன். ஜென்ரலாக யூடியூப் கம்யூனிட்டியை பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, உள்ளே சொல்ல முடியாத ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதை எல்லாருமே வச்சுக்கிட்டு அதை காமிக்காமல் முகத்தை வந்து ஜாலியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறாங்க. ஏதோ 2 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒன்று போகுது, இல்லை அந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படின்னு நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கூட நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வீடியோலாம் பார்த்து பார்த்து தான் சொன்னேன் பற்றியான்னு. ஸோ இது பெருமைக்கெலாம் இல்லை, ஏன்னா அதை ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ளே இருக்குது, சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. மீன்ஸ் யாருமே எதையுமே 100% இதான் உண்மை, நான் உண்மை, நான் உண்மையின் பக்கம் இருந்து பேசுகிறேன்னு சொல்ல முடியல. ஏன்னா பேசுகிற நபர்கள் ஏதோ ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் அட்டாக் பண்ணுற நபரையுமே
அவர் பண்ண தப்பு அப்படிங்கிறத பற்றி பேசாமல் அவர் எந்த ஐடியாலஜி உள்ள நம்பர்னு முதல்ல பார்க்குறாங்க. அவங்க நம்ம ஐடியாலஜினா ஓகே லைட்டாக தட்டலாம் இல்லை தட்ட வேணாம், ஆப்போசிட் ஐடியாலஜி உள்ளவங்கன்னா அடிச்சு காலி பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இயங்கிட்டு இருக்கு. இது ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ரீம் சூசைட் அளவுக்கு எக்ஸ்ட்ரீம், ஏன்னா ஒரு ரிப்ளை வீடியோ போடுறாங்க, இவர் அதுக்கு திருப்பி ரிப்ளை போடுறாரு, அதுக்கு இவர் ரிப்ளை போடுறாருங்கிறது ரெண்டாவது. பட் சூசைட் அளவுக்கு போகும்போது இதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா அவரோட அம்மா, ஸோ கூட இருக்கிறவங்க, வீட்டில் உள்ளவங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. இது என்னதான் ஒரு இப்போ மேபி இது ஒரு பிராங்காக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிலர் பேசுகிறாங்க. சிலர் வந்து ஏன்னா முதலே இந்த எண்டுன்னு போட்டு அவர் வீடியோ போட்டிருக்கனால இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் இதில் எண்ட் ஆஃப்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க அம்மா இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு வியூவர்ஸ் பார்க்கும்போது அதில் யாராச்சும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா அதுவும் தப்பான ஒரு விஷயம் இல்லை. இது ஒரு யூடியூபராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அணுகிறீங்க? ஆக்சுவலி உண்மை என்னென்னா எல்லா யூடியூபர்ஸும் நான் சொல்கிறேன், எல்லா துறையிலையுமே இருக்குது, கலைஞர்களுக்கு இது ஒரு சாபம் தான், அந்த பாயிண்ட்டை தாண்டி தான் வந்தாகணும், நிறைய பேர் தாண்டறதில்லை. ஸோ இவர் அனுபவிச்ச விஷயங்கள் கேமரா ரெக்கார்ட் போட்டு லைவில் பண்ணுறாரு அப்படிங்கிறனாலுமே எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு உண்மைத்தன்மை இருக்குதான். அவர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாமல் தான் அவர் இது பண்ணுறாரு. ஏன்னா அவர் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணேன், யாருமே நீ பேசுனது சரின்னு சொல்லலை, ஏதோ தப்பாக இருக்குது, நீ இந்த ட்ராக்கில் போகிற அப்படிங்கிறப்ப நம்ம நெருக்கமான நபர்களே நீ சரியான பாதையில் போகல அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அதாண்டி அவர் ரெண்டு வருஷமும் சொல்கிறார், எனக்கு இந்த வெப்சீரிஸ் சினிமா ஸ்கிட் அதெல்லாம் ஐடியா இருக்குது எனக்கு அப்படிங்கிறாரு. ஸோ அதெல்லாம் பண்ண தெரிஞ்ச ஒரு நபர் வேண்டா விருப்பாக தான் இதை பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ முழு விருப்பம் அவருக்கு இல்லை, இதில் பீப்புளை அட்டாக் பண்ணுறது அவர் விருப்பம் கிடையாது, ஆனாலும் அதை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ பிடிக்காத விஷயத்தை திறந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் ப்ரோக் ஆயிருவீங்க. ஸோ அதுதான் மற்றபடி அது எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்டடாக இருக்க வாய்ப்புகள் கிடையாது. உண்மையாக ஒரு மனம் உடைஞ்சு தான் பண்ணுறாப்புல வருத்தமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த பிரியாணி மேன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து இது எங்கேருந்து டாக்கிங் ஒரு பேசும் பொருள் ஆகுது அப்படின்னா, பிரியாணி மேன் அதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்காப்புல. எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரெண்டான எல்லாரையும் வந்து கிரிஞ்சின்னு சொல்லி அவர் வீடியோ போடுவார், அதை ரோஸ்ட்னு அவர் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன். டெய்லர் அக்கா பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கும் போது முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தார், அது வந்து அவங்க வந்து இதுக்காகத்தான் போடுறாங்கன்னு போட்டிருந்தார், அது லைட்டாக ஒரு பேசும் பொருள் அனுச்சு. அதுக்கப்புறம் டெய்லர் அக்காவை பற்றி இன்னொரு வீடியோ, அழகு அழகுனால தான் வந்து அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தார், அது கொஞ்சம் பேசும் பொருள் ஆகும்போது ரெண்டாவது மூணாவது வந்து இஃபான் நம்மளோட ஃபுட்லாகர் இஃபானில் வச்சு போடும்போது அதுக்குமே வந்து இவர் போடும்போது எந்தளவு ரியாக்ஷனும் இல்லை, அது கட்டடிச்சு இஃபான் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போடுறாரு. சொல்லும் போது அது ஒரு பயங்கர டாக் ஆகுது, நிறைய நெகட்டிவிட்டி ஆகுது. பிரியாணி மேனுங்கிற ஒரு கான்செப்ட் சேஞ்சாக அப்படியே தற்குறி மேன் அப்படின்னு மாறுது. அதுக்கு பேர் வச்சது யார் அப்படின்னு பார்த்தா இஃபான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் ஆயிடுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கிறாரு, கிரிஞ்ச் பண்ணியிருக்கிறாரு, இல்லைனா கிரிஞ்ச் மெட்டீரியல் வந்து அதுக்கு ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கும்போது அதெல்லாம் பயன் கிடையாது. கடைசியில் இஃபான் போட்டதுக்கப்புறம் ஒரு ரீச் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு கிளாஷ் தான் அது தற்குறி மேன். கடைசியில் வந்து பிரியாணி மேன் யாருமே சொல்கிறதில்ல, எல்லாருமே அந்த தற்குறி மேன் தற்குறி மேன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இந்த சண்டேலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். இந்த சண்டே முதல்ல எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது தேவையில்லாத ஒரு விஷயந்தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ பிரியாணி மேன் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா இந்த சொசைட்டிக்கு எதை சொல்ல விரும்புகிறாரு, இவர் தப்பு பண்ணால் ஒரு ஆள் சரியான ஒரு சரியாக இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காப்புல அப்படின்னு சொல்லி நிரூபிக்க பார்க்குறாரு. இவர் பண்ண தப்பு இதுதான் சொல்லி டீட்டெயில்டாக ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாப்புல. நமக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா எல்லாருமே தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் கொலை ஹிட் அண்ட் ரன் அதை வச்சு பேசுகிறாப்புல. இன்னைக்கு டேட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ முகத்தை காட்டுற ஒரு நபர், தன்னோட வளர்ந்து போயிட்டு இருக்க ஒரு நபர், அவர் அட்டாக் பண்ண முடியுது, அதனால் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க. ஸோ இந்த சொசைட்டிக்கு சொல்லணும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாரும் மறைஞ்சு தான் வந்துட்டுருக்காங்க. இவர் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் அட்டாக் பண்ணுறது கடைசி எண்டு என்ன இருக்கு பாருங்க. இன்னொரு விஷயம் சிம்பிளாக சொல்லணும்னா அவர் பண்ணுற அந்த ட்ரோல் கண்டென்ட் டைப் இருக்குல்ல, அவர் வாய்ஸ் மாதிரி நமக்கு வராமல் இருக்கலாம் நிறைய யூடியூபர்ஸுக்கு, ஆனால் அவர் பண்ணுற அதே விஷயங்களை அதே கேமரா வச்சு க்ரீன் மேட் வச்சு எல்லாரையும் பண்ண முடியும், அதான் உண்மை. ஆனால் ஏன் பண்ண மாதிரி இருக்காங்கன்னா இதுதான் நடக்கும், ஸ்ட்ரெஸ், தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். ஸோ அது போக இன்னொரு விஷயம் இங்கிட்டு பேசணும்னா, இர்ஃபான் அவர் பேசுகிறது இந்த தற்குறிங்கிற பேர் இருக்குல்ல, அது ஏதோ டெம்ப்ளேட்டாக ஒரு செட் ஆஃப் பீப்புள் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. என்ன தற்குறி, யார் தற்குறி, அது எப்படி தற்குறி ஆகும்? தற்குறியாக இருந்து ஒரு மனுஷன் உங்களால் வளர்ந்து வந்துட முடியுமா? இந்த ஏஜை ரீச் பண்ணிருக்க முடியுமா? அவங்க சொன்ன மாதிரி தற்குறியாக ஒருத்தன் வளர்ந்து வர்றான்னா நம்ம செத்துருவான், எவன்ட்டையாவது மாட்டாத ஆல்ட்ட மாடி செத்துருவான், ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான், இல்லை நம்ம முடியாத ஒருத்தர் போய் மாடி செத்துருவோம், இல்லை சூசைட் பண்ணி செத்துருவோம். தற்குறினா அப்படி தான் இருப்பான். இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்த ஒரு நபர் நீங்கள் எப்படி தற்குறின்னு சொல்கிறீங்க? அவர் தற்குறின்னு சொல்கிறப்போ நமக்கே லேட்டாக ட்ரிகர் ஆகுது. பொத்தம் போது தற்குறின்னு சொல்லக்கூடாதுங்க யாரையுமே, அப்படி கிடையாது. அவர் சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்கா பொய்யிருக்கான்னு பார்க்கணும், அதுக்கான பதில் தான் சொல்லணுமே தவிர ஒரு பொய்யான அடையாளம். ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே வந்து அடையாளப்படுத்திக்க தான் அவர் உருப்படுறாங்க. இப்போ நீங்கள் பேசுகிற கூட உங்கள் பேரை சொல்கிறீங்க, ஏன் எத்தனை இன்டர்வியூ பார்த்துருப்பாங்க உங்களை, இருந்தாலும் உங்கள் பேரை சொல்கிறீங்க, வெளில போனால் என் பேர் தெரியணும், இதான் என் பேருன்னு. ஸோ அப்படி அடையாளப்படுத்துறது தான் இங்கே மோட்டோவே இருக்குது. ஏன்னா இப்போ சிம்பு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எஸ்டிஆர்னு அடையாளப்படுத்துறாரு. Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிவன் எவ்ரிவேர்.
பண்ணுறேன்.